மிக சிறந்த காளையை போல வந்து அதை முட்டி தள்ளி படத்தை கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. பாண்டிச்சேரி மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பாண்டிச்சேரிக்கு எல்லாரும் பேசும்போது பாண்டிச்சேரி காலேஜ் படிக்கும் வந்து போன டேஸ்டாக இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் ஞாபகம் எல்லாமே போயிடுச்சு. என் வாழ்க்கையில் பாக்கியம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ நான் ரொம்ப நல்லவனாக இருந்தேன். நான் முத முதல்ல என் திருமணமாகி விருந்து சாப்பாட்டுக்காக பாண்டிச்சேரி வந்தேன் 2003. அதுக்கப்புறம் நான் வந்து நானும் ஓடி தான் படம் நடிக்கும் போது தான் பாண்டிச்சேரி வந்தேன். ஸோ பாண்டிச்சேரிக்கு வந்த ஞாபகங்களில் மிக முக்கியமான ஞாபகமாக எங்களோட மாமனிதன் படத்தோட லான்ச் உங்கள் முன்னாடி நடந்த ரொம்ப பெரிய சந்தோஷம். அது உங்களுக்கு ஒத்துழைப்பு ரொம்ப நன்றி. எல்லோரும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சிட்டாங்க. உங்கள் எல்லாரோடையும் பணி புரிஞ்சதுலையும் சரி, இந்த படம் இப்படி வந்ததுலையும் சரி, இந்த எல்லாருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் ஒரு பெரிய கதையை சொல்ல விரும்பலை. இதில் முக்கியமாக இருக்கிற நான் ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புகிற யுவனுக்கு நன்றி. ஏன்னா எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல. எல்லாருக்கும் இந்த பாக்கியம், ராஜா சாரும் யுவன் சங்கர் ராஜா சாரும் சேர்ந்து இசமைக்கிற ஒரு படத்தை எங்களுடைய இயக்குனர் சீனிவாசன் அவங்களோட இயக்கத்தில் இந்த படம் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு அமையுமான்னு தெரியல. நான் ராஜா சாரோட மிக தீவிரமான வெறித்தனமான பாஞ்சு கடிக்கிற அளவுக்கு இருக்கிற ரசிகன் நான். அவருடைய இசை வந்து அது புரியும் போது அது அது அறிவில் வளர்ச்சி அடைத மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது, அது என் மண் சார்ந்து இருக்குது. எப்போ யாருக்கும் நான் பெருமையாக சொல்லுவேன் இல்லை பெருமையாக போட்டு காட்டுவேன், ராஜா சார் எங்களோட சொத்துன்னு. அவரோட இசையில் இவனோட சேர்ந்து இந்த படத்தில் வந்ததுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இவனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இப்படி ஒரு கதை இந்த சமூக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்களோட இயக்குனர் சீனு ராமசாமி சார் மாதிரி ஒரு படத்தை எழுதி இவ்வளோ ஒரிஜினல் ரைட்டர், எப்படி ராஜா சார் சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா அவர் தான் எழுதுகிறார் நோட்ஸுன்னு, அந்த மாதிரி இப்படி மனித உணர்வுகளை உயிரோட திரைப்படத்தில் பதிவு பண்ண முடியினா அது நான் எப்பயும் பெருமையாக சொல்லுவேன் எங்களுடைய இயக்குனர் சீனு ராமசாமி சார். இந்த காலகட்டத்தில் அது இன்னமும் கனெக்டடாக, அது போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்க்குற வர ஆடியன்ஸ்க்கு கொண்டாடுற அளவுக்கு ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா அது அவர் தான். அதுக்கு நான் அது நான் சொல்லவே தேவையில்லை, நண்பன் ஆர்கே சுரேஷ் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். நான் ஆர்கே சுரேஷ் வந்து நான் வந்து 2011 நான் பார்த்துருக்கேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு ப்ரொடியூசராக பார்த்துருக்கேன். இப்போ ஆக்டராக மாறினதுக்கப்புறம் சுரேஷ் வந்து படம் பார்க்குற விதமே மாறிடுச்சு, நீ ரசிக்கிறதே மாறிச்சு, அது மனசார ஒத்துக்கிற, அதை பேசுகிற, அது இன்னொரு நடிகன் இன்னொரு ஆளுன்னு பார்க்காம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆர்ட்டை செலிப்ரேட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது. உன் மனசு இந்த கலை வந்து பரிசுத்தமாக இருக்குன்னு ரொம்ப வாழ்க்கை நல்லா இருக்கு. இன்னைக்கு ஏன்னா நாங்கள்லாம் ஏங்கி தவிச்ச நாட்கள் பல நாளாக இருந்து அது எங்களோட சேர்த்து இவனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் இதை வந்து என்ன வேணாலும் நான் இறங்கி கையாளுவேன். அது வந்து நம்மளோட ஐஏஎஸ் சார் சார் உங்கள் பேர் என்ன சார், தமிழ் லூசர் சார் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், எங்கள் முன்னாடி இந்த பிரச்சனை யானை போல் இருந்தாலும் அவன் மிக சிறந்த காளையை போல் வந்து அதை முட்டி தள்ளி படத்தை கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. காயத்ரி நான் சொல்ல தேவையில்லை, நீ எப்பயுமே அழகு, உன் திறமை அழகு. தமிழ் உனக்கு வாழ்த்துக்கள்ரா, குழந்தை நீ வாழ்த்துக்கள். நான் விஷயத்தை சொல்லிடுறேன், ஆர்கே அண்ணா உங்களுக்கு யாரும் பேச விரும்புகிறார், முடிச்சுட்டு பேசிட்டு போயிடுங்க நீங்கள். ஓகே, தமிழ் உனக்கு வாழ்த்துக்கள், ரகு உனக்கு வாழ்த்துக்கள், பாப்பா ஐ லவ் யூடாம்மா நல்லா இருங்க. கருணாகரன் அண்ணன் ஃபாதர் விஜய் சார் உங்களுடைய வரிகள் மிக அற்புதமாக இருந்தது. அது முக்கியமாக வந்து அந்த எல்லாமே சரியாயிடும் ஃபாதர் விஜய் அவர்கள் எழுதின வரியாக இருக்கட்டும் சரி, நான் வந்து எனக்கு ரெக்கையை விரிச்சேன் ஆனால் வானம் தொலைஞ்சிருச்சு சொல்லும்போது மொத்த கதையுமே அதுதான். அது வந்து ரொம்ப அழகாக ஒரு வரிகளில் சொல்கிறது வந்து மிக்க நன்றி. இந்த பாடலில் இருக்கு எஸ் ஐ டூ லவ் யூ ஆல். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. படம் சீக்கிரம் திரைக்கு வரும். இங்கே பேசின அத்தனை பேரும் ரொம்ப அழகாக சிறப்பாக பேசினாங்க. தமிழ் வந்து பேசி கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு சார், அது சிந்திக்க வைக்கிறது. அண்ணன் யுவர் பேக் இஸ் ரைட், யுவர் பேக் இஸ் உங்களுடைய சேவை சிறக்க வாழ்த்துக்கள். எம்எல்ஏ சார் உங்களுக்கும் நன்றி. இந்த இந்த புண்ணியம் உங்களுக்கு நிறைய காசை கொடுக்கட்டும், அந்த காசில் இன்னும் நீங்கள் நிறைய புண்ணியத்தை சம்பாதிங்க, மாற்றி மாற்றி சம்பாதிங்க, செய்யுங்க, வாழ்க, நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வந்து கலந்து அத்தனை பேருக்கு நன்றி. மாமனிதன் பற்றி பேச போகிறார் சீனு சார். சீனு சார் ஃபர்ஸ்ட் இந்த படம் எடுக்க போகிறாங்க, அதுக்கு வந்து லுக் டெஸ்ட் பண்ணோன்னு கூப்பிட்டப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து
உன்னை பார்த்தா அப்படி தெரியலையேமா, இந்த இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேரி ஆஃப் பண்ணுவியான்னு தெரியல அப்படின்னு அப்படி சொல்லி தான் நாங்கள் லுக் டெஸ்ட்டுக்கே போனோம். லுக் டெஸ்ட்லாம் பண்ணப்புறமா சார் ஓரளவு கன்வின்ஸ் ஆகிட்டாரு. ஷூட்டிங் போகிறோம், ஷூட்டிங் போகும்போது தான் சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், இது வந்து அவங்களோட ரொம்ப பர்சனலான ஒரு கதை, அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கதை, ஸோ இதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும்னு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஆசையாக இருந்திருக்காரு. ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் சார். அண்ட் படத்தோட ப்ரொடியூசர் யுவன் சங்கர் ராஜா சார், ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஐ வொர்க் வித். அண்ட் இன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷனில் அவர் தான் ஹீரோ, அவரும் இளையராஜா சார், அவங்க ரெண்டு பேரும் வந்து ரியலி சச் அ பிக் நேம் இன் தி இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து இணைந்து நடிக்கிறது என் படத்துலன்றப்போ ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு மைல் ஸ்டோனாக என் படம் இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் விஜய் சேதுபதியும் நானும், எவ்ரி டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெட்டராக மாறிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் அ கிரேட் கோ ஸ்டார் விஜய் சேதுபதி, அண்ட் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்டுடியோ. Thank you. Special thanks to Studio 9, RK Suresh sir. இந்த படத்தில் பாட்டு இருக்குல்ல, நடந்தது என்ன, நினச்சது என்ன, நடந்தது என்ன, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த சூழலை ஃபுல்லாக யூடர்ன் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணராஜ் அவர், யோர் பேக் வாஸ் கிருஷ்ணராஜ் அவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சுகு சார், தேங்க்யூ ஃபார் தி அமேசிங் விஷுவல்ஸ். அண்ட் இங்கே மென்ஷன் பண்ணோம் ஸ்ரீகர் பிரசாத் சார், ஐ திங்க் அவரோட பங்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த படத்தில். சீனு சார் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், கொஞ்சம் இரானியன் ஸ்டைலில் பண்ணோன்னு எல்லாரும் ஆசைப்பட்டது வந்து ஃபுல் டீமாக சேர்ந்து பண்ணியிருக்கோம். எங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ.